எக்கச்சக்கமான டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ரூபியில் டெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிளும் ரொம்ப ஜாலியான இருக்கிறதும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து டெஸ்டிங் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ரூபி பை டிஃபால்ட் வந்து மினி டெஸ்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூடவே வரும். ஐஆர்பி டூலும் கூடவே இன்ஸ்டால் ஆகும், மினி டெஸ்ட்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கும் கூடவே இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் ரூபி இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ நம்ம சம்முன்னு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். அது சம்மில் வந்து சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் மெத்தட் டிஃபைன் பண்ணுவோம், அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கான மெத்தட் எழுதிட்டேன். ஏபின்னு இன்புட் வாங்குவோம், அதை ஏ ப்ளஸ் பின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ அது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சம் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் டாட் ஆர்பின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன், அதே ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மினி டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நான் இன்க்ளூட் பண்ணுவோம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். ரெக்வயர் மினி டெஸ்ட் ஸ்லாஷ் ஆட்டோருன்னா அது இன்க்ளூட் ஆகிடும். அடுத்து வந்து என்ன ஃபைலை ரெக்வயர் பண்ணணும், நம்ம வந்து சம்மு தானே அந்த ஃபைல் பேர் கொடுத்தோம், ஸோ அது ஃபைல் நேமும் கொடுத்தோம். ரெண்டுமே ஒரே ஃபோல்டரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து மினி டெஸ்ட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ஸ்பெக்ட் டைப் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆர்ஸ்பெக்ட் டைப் ஆஃப் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பார்த்த உடனே புரியுற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட்டை என்ன டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சும்மா டெஸ்டிங் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த டெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், மெத்தடை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அதாவது மெத்தட்ஸ் சம் மெத்தடை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ணோம், இட் சம்ஸ் அப் டூ நம்பர்னு கொடுக்கலாம். இட் சம்ஸ் அப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து சம்ன்றது எப்படி கால் பண்ணணும்னா, சம் ஆஃப் டூ கமா ஃபோர்னு கால் பண்ணலாமா இல்லை? ஓகே, டூ கமா ஃபைவ்னு கால் பண்ணுறேன். இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கணும், மஸ்ட் ஈக்குவல் செவன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து கரெக்டான மெத்தட் இல்லையா. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம் எப்படின்னா, சம் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் டாட் ஆர்பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தப்பாக கொடுத்து பார்ப்போம். இப்போ நான் இந்த மெத்தடை வந்து நான் தப்பாக டிஃபைன் பண்ணுறேன், சம் பண்ணாமல் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நம்ம டெஸ்டிங் கரெக்டாக எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அது கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா. அப்போ வந்து மைனஸ் த்ரீன்னு வந்திருக்கு, நீங்கள் வந்து செவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் மைனஸ் த்ரீ வந்திருக்கு, அதனால் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, ஒரு ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி உடனே நம்ம ப்ரோக்ராமில் போயிட்டு அதை திருத்திக்கலாம். நான் திருத்திட்டேன் ஓகேவா. இதுதான் ரொம்ப சிம்பிளான டெஸ்டிங் இன் ரூபி. இதை வந்து நம்ம மெத்தடு மட்டும் பண்ணோம், பொதுவாக நம்ம கிளாஸுக்கும் பண்ணலாம். இப்போ நான் வந்து கேல்சின்னு ஒரு கேல்ஸ் டிஃபைன் பண்ணிட்டேன் ஓகேவா. அதுக்குள்ளே சம்மன் ஒரு மெத்தட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை வந்து திருப்பி எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிஃபோர் டூன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது இந்த இதில். அதில் வந்து நான் கேல்சியம் நியூ வந்து இன்ஸ்டன்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து அந்த கேல்சியம் நியூ வந்து கால் பண்ணுறேன், அதாவது சாரி அந்த கேல்சியோட சம்மை கால் பண்ணுறேன். கேல்சின்ற ஆப்ஜெக்டோட சம்மை நான் கால் பண்ணுறேன். இப்போது நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஆ, கரெக்டாக வருது. நம்ம இன்னொரு இதுக்கு இன்னொரு மெத்தட் கொடுத்து பார்ப்போம், செக்கிங்னு கொடுப்போம். இதில் வந்து ஹாய்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம இங்கேயே வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அதனால் இன்னொரு தடவை வந்து அந்த மெத்தடை இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. அது சாரி அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து என்னது, ஹாய் தானே, இட் க்ரீசஸ் வித் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓ சாரி, செக்கிங் மெத்தடா, நம்ம வந்து செக்கிங்கிற மெத்தடை தானே டெஸ்ட் பண்ணுறோம். செக்கிங் மெத்தட் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம செக்கிங் மெத்தடை டிஸ்கிரைப் பண்ணுறோம், அது என்ன பண்ணுதுன்னா ஹாய்னு க்ரீட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். இப்போது அதை எப்படி இன்வோக் பண்ணுவோம், கேல்சி டாட் செக்கிங் அப்படின்னு பண்ண உடனே மஸ்ட் ஈக்குவல் ஹாயா. நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சூப்பர், ரெண்டு டெஸ்ட் ரெண்டு அசர்ஷன், ஒரு ஃபெயிலியரும் கிடையாது. இப்படி தான் ரூபியில் வந்து மினி டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்